பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனாலும் நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் நிறைந்திருப்பதாக கண்களை மூடி இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக திறந்து வைப்போமாக என்னை நாடி வந்தவா நான் ஓடி வந்து சாய்ந்து கொள்ளவா உன் தோளிலே கொஞ்ச விளையாடி மகிழவா என்னை தேடி வந்தவா என்னை நாடி வந்தவா நான் ஓடி வந்து மார்பிலே சாய்ந்து கொள்ளவா உன் சத்தம் நான் மறந்தேன் என் சத்தம் நீ அறிந்தாய் உன் சத்தம் நான் மறந்தேன் என் சத்தம் நீ அறிந்தாய் ஓடி ஓடி மறைந்தாலும் தேடி தேடி வந்து அணைக்கிறீ ஓடி ஓடி மறைந்தாலும் தேடி தேடி வந்து அணைக்கிறீ என்னை தேடி வந்தவா என்னை நாடி வந்தவா ஓடி வந்து மாபிலே சாய்ந்து கொள்ளவா உன் தோழில் ஏறி கொஞ்சி விளையாடி மகிழவா என்னை தேடி வந்தவா என்னை நாடி வந்தவா உன் மார்பிலே சாய்ந்து கொள்ளவா என்னை தேடி மை மைசோத்திருக்கிறப்பா எங்களை நாடி மை மைசோத்திருக்கிறோம் அண்டவரே உடைய சத்தத்தை நாங்கள் அறியாமல் பல நாட்கள் இருந்திருக்கிறோம் நீர் எங்களுடைய சத்தத்தை அறிகிறவராக இருந்தபடியாலும் சோத்தரிக்கிறோம் எங்கள் சத்தங்களை கேட்டு எங்களை வந்து எங்கள் காயங்களை ஆற்றி எங்களை குணப்படுத்தி எங்களை சுகப்படுத்தி இம்மட்டுமாய் நீர் பாதுகாத்து வருகிற உடைய கிருவைக்கும் உடைய இரக்கத்திற்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்போதும் தேவரீர் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்கள் இருதயங்களில் என்ன பேசும்படியாக கூட ஜெபிக்கிறோம் அடியனுடைய சிறுமையும் எளிமையும் மறைத்து உம்முடைய பெருமையும் மகிமையும் வெளிப்பட நிற்கருவை புரியலும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் அன்பின் தகப்பனே ஆமீன் ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானோர்களே யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டுலேருந்து முப்பது வரை வாசிக்க கேட்போம் பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது மாரிக் காலமுமாய் இருந்தது இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார் அப்போது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு எதுவரைக்கும் எங்கள் ஆத்துமாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர் நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்றார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக அதை உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை அவைகளை எனக்கு தந்த பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் கிறிஸ்துக்கள் புரியமானோலே வாசிக்க கேட்ட இந்த திருமறை பகுதியிலே இந்த விழா காலத்திலே பிரதிஷ்டை பண்டிகையான விழா காலத்திலே ஆண்டவரிடத்திலே மக்கள் சூழ்ந்து வந்து கேள்வி கேட்கிறவராக இருக்கிறார்கள் இது இந்த மங்கள படைப்பு விழா என்று சொல்லுகின்ற விழா ஹனுக்கா என்று அழைக்கப்படுகின்ற இந்த விழா கிபி நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே யூதாஸ் மக்கபேயர் போன்றவர்கள் நான்காம் அத்தியோகு எப்பிப்பனாசின் கொடுமையிலிருந்து மக்களையும் தேவாலயத்தையும் மீட்டு அந்த தேவாலயத்தை சுத்திகரித்த துப்பரவாக்கிய அந்த நாளை நினைவு கூர்ந்து அவர்கள் இதை விழாவாக கொண்டாடுகிறார்கள் அந்த நாளிலே இது ஏறக்குறைய டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் எட்டு நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது இந்த நாளிலே அவர்கள் மக்கள் யாவரும் கூடி கொண்டு வந்து நீர் கிறிஸ்துதானா என வெளிப்படையாக சொல்லும் என்று கேட்கிறார்கள் ஆம் நான் கிறிஸ்து தான் என்று சொல்வாரானால் தன்னை ராஜாவாக்க முயன்றான் என்று சொல்லி ரோம வீரர்கள் அவரை கைது செய்வார்கள் இல்லை நான் கிறிஸ்து இல்லை என்று அவர் சொல்வாரானால் பதில் தருவாரானால் அப் இதுவரைக்கும் அவரை பின்பற்றி வந்த மக்கள் அவரை விட்டு விலகி போவதற்கும் அவர் மீது விசுவாசம் வைக்காமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது எப்படியானாலும் அது சத்துருக்களுக்கு லாபமாகவே இருந்தது இப்படி பல இடங்களிலே கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கேள்வி கேட்கிறவராக எப்போதும் அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாகவே அவரை சூழ்ந்து இருக்கிற யூதர்கள் அப்படியாக அவரை கேள்வி கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள் இதே கேள்வியை தான் ஆண்டவர் சீடர்களுக்கு தன்னை யார் என்று தெளிவுபடுத்த வேண்டும் என்று விரும்பி கேட்கிறவராக இருக்கிறார் மார்க் எட்டாம் அதிகாரம் ஏழுலேருந்து முப்பது வரையிலே பார்க்கிற போது என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு பேரில் மேசியா என்று பதில் தருகிறவராக இருக்கிறார் மத்தியூர் பதினாறாம் அதிகாரம் பதிமூணுலேருந்து இருபதிலே இறைவனின் குமாரனாகிய கிறிஸ்து என்று பதில் தருகிறார் லூக்கா ஒன்பதாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தி ஒன்றுலே நீ கடவுளின் மேசியா என்று பேரில் குறிப்பிடுகிறார் மத்தேயு நற்செய்தியிலே கிறிஸ்து வாழும் கடவுளின் மகனாக காட்டப்படுகின்றார் மார்க்கு நற்செய்தியிலே கடவுளின் மகனாகிய கிறிஸ்து நற்செய்தியின் தொடக்கமாக முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே அவர் சுவிசேஷத்தின் தொடக்கமாக காட்டப்படுகின்றார் கிறிஸ்து யார் என்பது இன்றை வரைக்கும் அது ஒரு கேள்வியாகவும் விவாதத்திற்கும் வினாவிற்கும் உரியதாகவே இருக்கிறது அநேக கிறிஸ்தியலை ஆராய்கின்ற இறையல் ஆளர்கள் கிறிஸ்துவை குறித்து கிறிஸ்தியல் குறித்து பேசுகிறவர்களாக எழுதுகிறவர்களாக விவாதிக்கிறவர்களாக இன்று வரையிலுமே அது தொடர்கிறதா இருக்கிறது கிறிஸ்து யார் என்பதற்கான விட காடுகின்ற இந்த கிறிஸ்தியலில் கிறிஸ்துவை சார்ந்த சமய வாழ்வுக்கு துணை செய்கிறதாக இருக்கிறது இந்த கிறிஸ்து என்பதும் கிறிஸ்தியல் என்பதும் கிறிஸ்துவை அறிவதோடு மட்டும் நின்றுவிடக்கூடாது அல்ல கிறிஸ்துவை அறிவதிலே வெறும் பக்தியாக மட்டும் அது நின்றுவிடக்கூடாது அது சமயத்திற்கும் சமூகத்திற்கும் சார்ந்ததாக பயனளிக்கக்கூடதாக சமயத்தையும் சமூகத்தையும் இணைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கிற போது அது சமுதாயத்தின் நல்வாழ்விற்கு ஆதரவாக அமைகின்றது மார்க் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டிலிருந்து இருபது வரையில் போது அவர் சீடர்களை அழைத்து அவர்களை நற்செய்தியை பறைசாற்றும்படியாகும் அவர்களுக்கு பேய்களை ஓட்டுகின்ற அதிகாரங்களை கொடுத்து பிணிகளை குணமாக்குகின்ற வல்லமையை கொடுத்து அவர்களை அனுப்புகின்ற போது அவர் குருவாக அவர்களுக்கு காட்சி அளிக்கின்றார் குருவாக அவர் தென்படுகின்றார் இந்த குரு என்ற அந்த காட்சி அல்ல குரு என்ற அந்த தன்மை பின்னுக்கு தள்ளப்பட்டு சீடர்களுடைய வாழ்விலே கிறிஸ்து என்ற எண்ணம் முன்னுக்கு வருகின்றது அவர் சீடர்களுடைய வாழ்விலே கடவுளாக இயங்க தொடங்குகிறார் அப்படி கடவுளாக அவர் இயங்க தொடங்கின பொழுது சீடர்கள் அவரை புரிந்து கொள்ளுகிறார்கள் அப்படி கடவுளாக இயங்குகிற போதுதான் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்ட பொழுது மேசியா என்று சீடர்கள் பதில் சொல்கிறவர்களாக இருக்கிறார்கள் இது சீடர்களின் அனுபவத்திலிருந்து வந்த பதிலாக இருக்கிறது அவர் மேசியா என்றும் கிறிஸ்து என்றும் அறிந்து கொள்ளுதலாக இருக்கிறார்கள் இது கிறிஸ்துவை ஏற்க முடியாதவர்களுக்கும் அல்லது அவரை விசுவாசிக்க முடியாதவர்களுக்கும் வெறும் விவாதத்திற்கும் வினாவிற்கும் உரியதாகவே இருக்கின்றது கிறிஸ்துவை அறிய வேண்டுமானால் அவருடைய நற்கிரியர்களின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவரே இவண்ணமாக சொல்கிறார் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே இயேசு அவர்களுக்கு பிரதியுத்திரமாக அதை உங்களுக்கு சொன்னேன் நீங்கள் விசுவாசிக்கவில்லை என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே எங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்றார் அவர் செய்கிற கிரியைகள் அவரை குறித்ததான சாட்சியை கொடுக்கிறது நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல கிறிஸ்தவள் என்பதற்கான என்னுடைய வாழ்வு சாட்சியாக அமைய வேண்டும் கிறிஸ்துவின் வாழ்வு அவர் கிறிஸ்து என்பதற்கு அவருடைய செயல்பாடுகள் சாட்சியாக இருந்தது யோகான் ஆறாம் அதிகாரம் ஐந்திலிருந்து பதினொன்றிலிருந்து ஐயாயிரம் பேருக்கு அவர் உணவு தருவது ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாற்பத்தி ஓரு வசனங்களிலே விழி இழந்தவர்களுக்கு விழி தருவது பதினோராம் அதிகாரத்திலே ஆசுர்வை எழுப்பினது இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் இவைகளின் மூலமாக தான் மேசியா என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார் தான் கிறிஸ்து என்பதையும் அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் தான் மேசியா என்பதை பலமுறை செயல்களினால் மட்டுமல்ல வார்த்தையினாலும் நேரடியாக அவர் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் யோவான் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே சமாரியா பெண்ணிடத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார் உன்னுடனே பேசுகிற நான் அவர் என்று வெளிப்படுத்துகிறார் யோவான் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி ஏழு வரையிலே விழி இழந்த ஒருவனுக்கு தன்னை உன்னோடு கூட பேசுகிறார் நான் என்று வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் யோவான் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனத்திலே நான் ஆபரகம் உண்டாவதற்கும் முன்னமே இருந்தவன் என்று சொல்லுகிறார் ஆகினாலே தான் இருந்தவரும் இருக்கிறவருமாக இருக்கிறார் என்று வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார் கடவுளின் குமாரன் என்பதை பல விதங்களிலே அவர் வாய்மொழியாகவும் செயல் வழியாகவும் வெளிப்படுத்தினார் ஆனால் யூதர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்றைக்கும் அநேகர் கிறிஸ்துவை குருவாக ஒரு மத தலைவராக ஒரு நபராக அல்ல ஒரு தீர்க்கதர்சியாக எண்ணுகிறார்கள் திருமறையிலும் கூட சிலரைவரை தீர்க்கதரிசி என்றும் எலியா என்றும் யோவான் என்றும் யோவான் ஸ்நானகன் என்றும் இப்படி அநேக பதில்களை உரைக்கிறது நாம் காண்கிறோம் கிறிஸ்து என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் ஆனால் யூதர்கள் புரியாதவர்களாக இருக்கிறவர்களாகவே இருக்கிறார்கள் யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் இவ்வளமாக சொல்கிறது யோவானுடைய சாட்சியை பார்க்கலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு அது என்னவெனில் நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்றார் பிதா தன்னை அனுப்பினதாக பிதாவே மேன்மையான சாட்சி கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்கள் ஏன் இவர்கள் அவரை கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் இவர்கள் அவரை மேசியா என்று புரிந்து கொள்ளவில்லை இவர்கள் அவருடைய மந்தையில் இல்லாத ஆடுகளாக இருக்கிறார்கள் இந்த தொழுவத்தில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார் அவர்கள் மந்தையில் இல்லாத ஆடுகளாக இருந்தார்கள் ஆகையினாலே அவர்கள் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் இன்றைக்கு நாம் கர்த்தருடைய மந்தையாய் இருப்போமானால் கிறிஸ்துவனுடைய மந்தையானவர்களாக இருப்போமானால் கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம் கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவளாக இருப்போம் இவர்கள் கிறிஸ்துவை விட்டு விலகி இருக்கிறவர்களாக மந்தையில் இல்லாத ஆடுகளாக இருந்தார்கள் ஆனால் பிதா கொடுத்த ஆடுகளாக பிதா கொடுத்த மந்தைகளாக இவர்கள் இருக்கவில்லை தம்மை பின்பற்றுகிறவர்கள் தம்மை ஏற்றுக்கொண்டவர்களே இவருடைய ஆடுகளாக இருக்கிறார்கள் யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலே பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும் என்று சொல்கிறார் பிதா ஒருவரை அவருக்கு கொடுத்திருப்பாரானால் அவர்கள் அவர்களிடத்திலே நெருங்கி சேர்வார்கள் பிதா யாரை அவருக்கு கொடுக்கிறாரோ அவர்கள் அவரை நெருங்கி சேர்வார்கள் நெருங்கி கீழ்ப்படிவார்கள் அவருக்கு செவி கொடுப்பார்கள் என்று சொல்லுகிறார் யோபான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசனத்திலே பிதா ஒருவனை இழுக்காவிட்டால் அவன் என்னிடத்திலே வரான் ஒருவனை அவர் இழுத்து கொள்ளாவிட்டால் என்னிடத்திலே அவன் வரான் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவின் ஆடுகள் அவருடைய சத்தத்தை இருக்கிறது கிறிஸ்துவின் ஆடுகளாய் இல்லாதவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்காதவர்கள் கிறிஸ்துவின் தன்மை என்ன மெய்ப்பனுக்குரிய தன்மையாக இருக்கிறார் பாட்டிலே மெய்ப்பனாக கடவுளை உருவகப்படுத்துகிறார் கிறிஸ்துவையும் உருவகப்படுத்துகிறார் இந்த அதிகாரம் இந்த பத்தாம் அதிகாரமே சங்கீதம் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தின் ஒரு விளக்க உரையாக இதை நாம் காணலாம் ஆடுகளை அறிந்தவராக இருக்கிறார் ஆடுகளை அறிந்தவராக இருக்கிறார் அறிதல் என்கின்ற பதம் யோவான் நற்செய்திலே தொண்ணூறு முறை வருகின்றது மத்தியு நற்செய்திலே முப்பத்தி ஏழு முறையும் மார்க்குவிலே முப்பது முறையும் வருகிறது இந்த அறிதல் கடவுள் தன் ஆடுகளை அறிந்தவராக இருக்கிறார் இரண்டு தீமத்தியு ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலே கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று பவுல் குறிப்பிடுகிறார் பவுல் தான் யாரை விசுவாசிக்கிறேன் என்பதிலே தெளிவுள்ளவராக இருந்தார் தான் யாரை பின்பற்றுகிறேன் என்பதிலே மிகுந்த தெளிவுள்ளவராக இருந்தார் அவ்விதமான தெளிவை ஆண்டவர் நம்மிடத்திலே இன்று எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் தம்மை அறிந்தவராக இருக்கிறார் தம்முடையவர்களை அறிந்தவராக இருக்கிறார் எஸ்ஐக்கிள் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனங்களிலே அவைகளை நான் மடக்குவேன் என்று சொல்கிறார் அவைகளின் காயங்களை கட்டி நொறுங்குண்டவர்களை நறுங்குண்டவர்களை நான் திடப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார் காயம் கட்டுகிறவர் தன் ஆடுகளை கண்டுபிடித்து நொறுங்குண்ட ஆடுகளை நறுங்குன்ற ஆடுகளை காயம்பட்ட ஆடுகளை அவர் கட்டுகிறவராக இருக்கிறார் மெய்ப்பனுக்குரிய சகலவிதமான தன்மைகளும் உடையவராக கடவுளும் காணப்படுகிறார் ஆகையினால்தான் அந்த ஆடுகளின் மீது ஆண்டவரும் கருசனை உள்ளவராக இருக்கிறார் பேதவிடத்திலே மூன்று முறை கேட்கிறார் என் ஆடுகளை மெய்ப்பாயாக என் ஆடுகளை மெய்ப்பாயாக என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று ஆடுகளை பாதுகாக்கிறவராகவும் இருக்கிறார் அவைகளை போஷிக்கிறவராகவும் இருக்கிறார் அவைகளை பராமரிக்கிறவன் இருக்கிறார் ஆகையினால தான் இருபத்தி எட்டாம் வசனத்திலே ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது என்று சொல்கிறார் தா இது சொல்கிறார் என் அவயங்கள் ஒன்று எனும் உருவாவதற்கு முன்னமே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்று இன்றைக்கு நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மை கைவிட்டு இருக்கிறார் என்று நம்மை ஒருபோதும் நம்மை சாத்தானுடைய கையிலையோ அல்ல மனிதர்களுடைய கையிலேயோ அல்லது சத்துருக்களுடைய கைகளிலோ அவர் நம்மை அல்ல ஒருவனும் என் கையிலிருந்து அவைகளை பறித்து கொள்ள முடியாது என்கிறார் நம்ம யாரும் கடவுளுடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது நமக்கு யாரும் தீங்கு செய்ய முடியாது உனக்கு விரோதமாக உருவாகும் ஆயுதம் யாகும் உருவாகுது என்று சொல்கிறார் உருவாகாது அவை யாவும் பொய்யாக போகும் ஒரு ஆயுதமும் விரோதமாக உருவாகாது என்று திருமறை சொல்லுகிறது நமக்கு விரோதமாய் கடவுள் யாரையும் எழுப்புகிறவர் அல்ல அவர் சத்தத்தை அறிந்தவராக பாதுகாக்கிறவராக பெயர் சொல்லி கூப்பிடுகிறவராக இருக்கிறார் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார் ஆபரகாமை அழைத்து ஆண்டவர் யாக்கோபை அழைத்து ஆண்டவர் ஆகாரை அழைத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவராக இருக்கிறார் பெயர் சொல்லி கூப்பிட்டு நம்மை அருகிலே அழைத்து பராமரித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக நித்திய ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார் அவைகளுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் யோபான் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனத்திலே என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணம் மரணத்தை காண்பதில்லை என்று சொல்கிறார் மரணத்தை அவன் என்றைக்கும் காண்பதில்லை யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே நித்திய ஜீவனை அடையும்படியாக அளவில்லாத அன்பு கொண்டவராக சொல்கிறார் அளவில்லாத அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறார் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் என்று சொல்கிறார் யோவான் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் யோவான் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டிலிருந்து இருபத்தி ஒன்பது வசனங்கள் யோவான் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இவைகளெல்லாம் நம்முடைய நிலை வாழ்வை குறித்து நித்திய வாழ்வை குறித்து குறிப்பிடுகிறதா இருக்கிறது அவைகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறதா இருக்கிறது யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே மெய்யான தேவனாகிய உண்மை அறிவதும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்தியமான வாழ்வு அது நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் என்றும் அறிக்காமல் இருப்பாங்க அந்த யூத நம்பிக்கைகளை தாண்டி செல்லுகிறவராக இருக்கிறார் யூதர்களுடைய சிந்தனைகளை தாண்டி கடந்து வருகிறவளாக இருக்கிறார் நம் மீது கருசனை உள்ள கடவுளாக இருக்கிறார் ஒரு மெய்ப்பனாக மந்தையாக திருமறை நமக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள உறவை உருவகப்படுத்துகிறது இன்னைக்கு நாம் மந்தையை விட்டு வளகி ஓடினாலும் கடவுள் தேடி வந்து அழைக்கிறவராக இருக்கிறார் குரல் கொடுத்து நம்மளுடைய சத்தத்தை மீண்டுமாக அவை கேட்கிற கடவுளாக இருக்கிறார் கிறிஸ்து யார் அவர் நமக்கு யாராக இருக்கிறார் மெய்ப்பனாக இருக்கிறாரா மீட்பராக இருக்கிறாரா ஒருமுறை ஒரு ஆட்டோ பயணம் செய்யும்போது அந்த அல்லாவின் படமும் தர்காவின் படமும் இருந்தது ஒரு முருகருடைய படமும் இருந்தது இடையில் ஆண்டவருடைய படமும் இந்த மூன்று படமும் ஒட்டியிருந்தது அந்த ஆட்டோக்காரர்களிடம் விசாரித்த போது அவரும் ஒருத்தர் தாங்க அந்த பதிலை அவர் சொன்னார் அவரும் ஒருத்தர் கடவுளில் ஒருத்தர் அல்லது முக்கோ முப்பது முக்கோடி தேவர்களில் ஒருவராக இருக்கிறாரா அல்ல குருவாக இருக்கிறாரா இஸ்லாமியரை கேட்டால் அவர் ஒரு நபி என்று சொல்கிறார் நபியை போன்ற அவர் ஒரு குரு என்று சொல்லுவார்கள் சைவ சமயத்தை கேட்டால் கடவுளை குருவாக சொல்லுகிறார்கள் இப்படி குருவாக எண்ணுகிறவர்கள் பேர் சில பேர் தலைவனாக எண்ணுகிறவர்கள் சில பேர் தீர்க்கதரிசியாக எண்ணுகிறவர்கள் சில பேர் நமக்கு கிறிஸ்து யாராக இருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்து யாராக இருக்கிறார் அது என்னுடைய அனுபவத்திலும் உங்களுடைய அனுபவத்திலும் இருந்துமே வெளிவர வேண்டியதாக இருக்கிறது நாங்கள் தொட்டதும் உணர்ந்ததும் கண்ணால் கண்டதும் காதால் கேட்டதும் கிறிஸ்துவையே உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று அப்போஸ்தலர்கள் சொன்னது போல அனுபவத்தின் வாயிலாய் அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறார்கள் நாங்கள் கண்டதும் கேட்டதும் தொட்டதும் உணர்ந்ததும் கிறிஸ்துவை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் அப்படியான ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவை அறிகின்ற அறிவில் வளர்வதே மெய்யான பக்தியாக இருக்கிறது அவருடைய சத்தத்துக்கு எப்போது செவி கொடுக்கிறோமோ அப்போது தான் அவருடைய மந்தையின் ஆடுகளாக ஆகுவோம் அவருடைய மந்தையின் ஆடுகளாக இருக்க வேண்டுமானால் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகளாக இருக்க வேண்டும் அவருடைய சத்தத்தை எப்படி கேட்பது தினம் தினமும் திருமறையில் தியானிப்பதன் மூலமாக தினம் தினமும் அவரோடு கூட ஜபத்திலே தரித்திருப்பதின் மூலமாக தினம் தினமும் சில மணி அவரோடு கூட உரையாடுவதின் மூலமாக எத்தனை பிஸியான நேரமாக இருந்தாலும் ஒரு சில மனிதளிகளாக அண்டவருக்கென்று ஒதுக்கி வைத்து அவரோடு கூட பேசுகிற போது அவர் நமக்கு வெளிப்படுகிறார் என்னை தேடி தேடினால் தென்படுவேன் என்று சொல்கிறார் தடவியாவது அவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று திருமறை சொல்கிறது ஆகிய நாளை கடவுளை கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சடங்காக சடங்காச்சாரமாக வெறுமையாய் ஆலயத்தில் வந்து ஆராதனையிலே கலந்து கொண்டு எல்லாரும் திருமறை படிப்பது போல நானும் படித்தேன் என்று திருமறை வாசித்து விட்டு மூடி வைத்துவிட்டு நம்மளுடைய அலுவலர்களை தொடங்குவதல்ல ஆண்டவரோடு கூட உறைந்திருக்க வேண்டும் என்றைக்கும் என்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உன்றனோடு உற்றோமே யாம் என்று ஆண்டாள் பாசுரத்திலே சொல்லுவது போல ஏழேழு பிறவிக்கும் இறைவனோடு இணைந்திருக்கிற வாழ்வை பெற்றுக்கொள்வதுதான் தான் அவருடைய மந்தையில் இருப்பதான அடையாளம் அவருடைய மந்தையில் சேர்ந்ததற்கான அடையாளம் கிறிஸ்துவை நான் யாராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் தகப்பனாகவா தாயாகவா சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லித்தருகிறோம் தருகிறோம் ஏசு அப்பா என்று சொல்லித் தருகிறோம் அப்பாவாகவா அம்மாவாகவா தலைவனாகவா குருவாகவா திருக்கதர்சியாகவா யாராக கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம் கிறிஸ்துவை மீட்பராக அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவை வாழ்வாக அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துவை நித்திய ஜீவனாக அறிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்துதான் நம்முடைய வாழ்வு கிறிஸ்துதான் நம்முடைய உயிர் மூச்சு இது நம்முடைய அனுபவங்களிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உன்னதமான அனுபவத்தை மறுரூபத்தின் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும் மறுரூப அனுபவம் அந்த மறு அனுபவத்திலே கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்னுடைய சாயலை நான் இழந்து என் சுயத்தை நான் இழந்து என்னுடைய எல்லா தீய செயல்களையும் நான் விட்டு கிறிஸ்துவுக்குள் நான் புதிய சிருஷ்டியாகி கிறிஸ்துவை எனக்குள் தரித்து வேண்டும் கிறிஸ்துவை எனக்குள் தரித்துக்கொண்டு நான் நடமாடுகிற போது பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம் என்று கிறிஸ்து சொன்னது போல நானும் கிறிஸ்துவும் இருக்க வேண்டும் நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட உன்னதமான தான் கிறிஸ்து யார் என்பதை நாம் இந்த உலகுக்கு வெளிப்படுத்த முடியும் நான் இந்த உலகுக்கு வெளிப்படுத்த முடியும் அந்த அனுபவத்துக்குள் கடந்து வர கர்த்தர் தாமே நமக்கு அந்த ஞானத்தையும் பலத்தையும் கருவையும் தருவாராக கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளையும் ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக ஜபம் செய்வோம் மிகுந்த இரக்கமும் கிருவையும் அன்பும் நிறந்தவரையும் சோத்தரிக்கிறோம் அண்டவரே நாம் வெறுமையாய் திருமறையை படித்து ஆராதனையில் கலந்து கொண்டு வெறும் கிறிஸ்தவர்களாக ஒருவேளை இம்மட்டுமாய் நாங்கள் வாழ்ந்திருப்போமானால் அந்த குறைகளையும் குற்றங்களையும் நீர் மன்னித்து நாங்கள் உம்மை தரித்து கொள்கிறவளாக உம்மிலே நிலைத்திருக்கிறவளாக உமிலே வாழ்கிறவர்களாக உம்மிலே பிழைக்கிறவளாக எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க நீர் எங்களுடைய எல்லா குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து ஆண்டவரே இந்த செய்தியை கேட்ட அநேகருக்கு ஆண்டவரே இந்த செய்தி வல்லமையாய் கிரியை செய்வதற்கு என்னிடத்தில் ஏதேனும் குறைகள் குற்றங்கள் இருக்குமானால் அவை தடையில்லாதபடி அடியேனையும் உடைய குமாரன் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி இது முப்பதும் அறுபதும் நூறுமாய் கிரியையும் பலனையும் தரும்படி தேவரீர் தாமே உதவியும் நன்மையும் புரியும்படி மகன் இயேசுவின் வழியாக ஜபிக்கிறோம் அன்பின் தகப்பனே ஆமேன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானோருடைய உறவும் உதவியும் ஆலோசனை வழி நடத்தலும் இன்றும் இன்றும் சதா காலம் நம் யாவரோடும் தங்கி தரித்திருப்பதாக ஆமேன் ஆமேன்